ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பாபா நினைவுலே இருக்கீங்களா ஆத்மா உணர்வுலேயே இருக்கீங்களா ஆத்மா அப்படிங்கிற உணர்வுலேயே எல்லா காரியங்களும் செஞ்சிட்ருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சிட்டு இருப்பீங்க இப்போது முரளி பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் எண்ணத்தில் சிக்கனம் செய்தீர்கள் என்றால் வீணானதிலிருந்து பாதுகாத்தீர்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க எண்ணத்தில் என்ன பண்ணணுங்கிறாரு சிக்கனம் செய்யுங்க அதாவது தேவையில்லாத வீணான எண்ணங்களை எழுப்ப வேணாம் மாயாவோட எண்ணங்களை எழுப்ப வேணாம் எண்ணத்தில் சிக்கனம் வேணும் அதாவது இப்போ நம்ம அமைதியான ஆத்மா அப்படின்னு நம்ம எண்ணத்தை எழுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஒரே எண்ணத்துலேயே நிலைச்சிருக்கணும் இப்போ தூய்மையான ஆத்மான்னு நீங்கள் எண்ணத்தை எழுப்புகிறீங்க அப்படின்னா அந்த ஒரே எண்ணத்துலேயே நிலைச்சிருக்கணும் பலவிதமான எண்ணங்களை உருவாக்குறத விட்டுட்டு ஒரு எண்ணத்தில் நிலைச்சிருக்கிற மாதிரியான ப்ராக்டிஸை அப்பா வந்து நமக்கு செய்ய சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த பாயிண்ட் நாடக காட்சிகள் நடக்கட்டும் பயப்படாதீங்க குழந்தைங்களா மகிழ்ச்சியோடு பாருங்கள் ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு எண்ணத்தில் கூட வரவேணாம் ஏதாவது ஆகும் ஆனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சூப்பராக பாபா சொல்றாரு பாபா ஒரு முரளியில் சொல்லியிருப்பாங்க சுனாமி வருது நிலநடுக்கம் வருது அப்படின்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க தானே விட்டுட்டு போறீங்க ஆத்மா அழியாது தானே அப்படியே ஆத்மா என்ன போகுது என்கிட்ட தானே வரப்போகுது அப்படியே இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு தான் ஏதாவது ஆகும் ஆனால் ஒன்றும் ஆகாது ஏன்னா நாடகப்படி என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்து தான் தீரும் இல்லைங்களா அதை தான் அப்பாவும் சொல்கிறாரு அடுத்தது அனைத்தையும் விட இறுதி பந்தனம் எதுன்னு அப்பா சொல்றாருனா தன்னை புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டீமத்தை தன்னோட புத்தியின் அதிசயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்கள இவங்க புத்தின் அபிமானிகள் அப்படின்னு பாபா சொல்றாரு அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது ஸ்ரீமத்தில் தன்னுடையதை கலக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க அடுத்தது முழுமையா பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதாவது பந்தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் பந்தனம் இருக்குது அப்புறம் உடல் உறவுகள் மேலே பந்தனம் இருக்குது அப்புறம் பொருட்களின் மேலே பந்தம் இருக்குது பந்தனம் இருக்குது இன்னொரு முக்கியமான பந்தனமும் இருக்குது என்ன பந்தனம் அப்படின்னா நம்ம செய்கிறோம் இல்லையா காரியம் அதில் கூட உங்களுக்கு பந்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க தான் நம்ம செய்கிற காரியத்தின் மேலே கூட நம்மளுக்கு வந்து பந்தனம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி இகழ்ச்சி வெற்றி தோல்வி ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க அவங்க தான் வந்து முழுமையான பந்தனத்திலேருந்து விடுபட்டவர்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதாவது இப்போ பாபா பார்த்திங்க அப்படின்னா பாபா வந்து நமக்கு ஞானம் சொல்கிறாங்க பாபா குழந்தைங்க கேட்குறாங்க பாபா வந்து யார் பாபா நமக்கு வந்து அப்பா அஞ்ஞானி குழந்தைகளுக்கும் பாபா அப்பா தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா வந்து ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இப்போ அஞ்ஞானி குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை நிந்தனை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்காக பாபா வந்து நான் முரளே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகப்படியான புகழும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தான் இருக்குது அதுக்காக அகங்காரம் வந்துட்டு நம்மக்கிட்ட சேவகனா இல்லாமல் தன்னோடய அதிகாரியாக நினச்சிட்டு நம்மக்கிட்ட கோவத்தையோ இல்லை மற்ற விஷயங்களோ நம்மக்கிட்ட காட்டுறதும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா புகழ்ச்சியிலையும் பாபா சிக்கிறது இல்லை இகழ்ச்சியும் பாபா வந்து சிக்கிறது கிடையாது தன்னுடைய காரியத்தின் மேலே கூட முரளி சொல்கிறது பாபா குழந்தைங்கள வந்து சொர்க்கத்தில் வந்து ராஜ்யத்தை பண்ணுற அளவுக்கு நம்மளை உருவாக்குறாரு தன்னுடைய காரியத்தில் கூட அவருக்கு பந்தனம் இல்லை அந்த காரியத்தின் மேலே இருந்து வரும் புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்கள் இல்லையா அதே மாதிரி நம்மளும் காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதனால் வர பாதிப்புகள் நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது அந்த காரியத்தின் மேலே கூட நம்மளுக்கு பந்தனம் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு கருவியாக இருந்து செஞ்சிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னா அதை நம்ம அப்பாவே தான் அப்பாவை பார்த்தே வளருங்க அப்பா என்ன செய்கிறாரோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்தது முதலில் சிந்திப்பது பிறகு செய்வது இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம் அப்படின்னு சொல்கிறார் சிந்தித்த உடனே டக்குன்னு அடுத்தது செயலில் இறங்கிடுவாங்க சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நாளை 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தால் என்ன பண்ணிவிடுவோம் மாயா வந்து அடிச்சுட்டு போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மேலும் என்னுடையது என்பதை மறப்பது கடினம் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ பாபாவை என்னுடையவரை ஆக்கிடுங்க அப்போது அவரை மறக்கிறது கஷ்டந்தானே பாருங்க நம்ம கணவன் என்னோடய குழந்த என்னோட ஜுவல்ஸு என்னோடய வீடு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட முடியுமா ஏன் ஏன் மறக்க முடியறது இல்லை ஆஃபீஸில் போனாலும் குழந்த ஞாபகம் வருது ஆஃபீஸுக்கு போனாலும் மனைவி ஞாபகம் வருது இல்லையா ஏன் ஞாபகம் வருது ஏன்னால் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டீங்க அவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு ஆனால் பாபாவா அப்படி நம்ம நினைக்கிறோமா இப்போ அப்படி நினைக்கலன்னா என்ன அர்த்தம் பாபாவை நம்ம என்னுடையவர்கள்னு நினை ஏ ஏற்றுக்கலைன்னு அர்த்தம் இப்போ பாபாவை நம்ம என்னுடையவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவரை மறக்கிறது என்ன அவ்வளோ சுலபமாக ஞாபகம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அதை தான் பாபா நமக்கு சொல்கிறாங்க அடுத்தது எந்த விஷயம் வந்தாலும் ஏற்றப்பட்ட உங்களோட தீபத்திற்கு முன்னாடி எந்த ஒரு நபர் வந்தாலுமே தீபம் வந்து ஒளிரும் அந்த மாதிரி நீங்கள் தீபராஜாவாக தானே இருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு அதாவது எந்த விஷயம் வந்தாலும் நபராக இருக்கட்டும் இல்லை நபர் மூலமாக மாயாவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மூலயமா வர்ற மாயாவாக இருக்கட்டும் எது வந்தாலும் சுயராஜ்ய அதிகாரியாக தானே இருக்கிறீங்க சுயராஜ்ய அதிகாரி தீப ராஜா தீபம் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குதா இல்லை புயல் காற்று அடித்த உடனே தீபம் அணைஞ்சிடுதா இதுதான் அப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு நீங்கள் எல்லாம் தீபராஜா தானே இப்போ எப்போதும் ஒளிர்ந்துக்கிட்டே தானே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அப்பா சொல்கிறாங்க அடுத்தது சதா குஷியாக இருப்பவர்கள் பாபாவினுடைய கண்களின் முன்னால் தென்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு பாருங்கள் நம்மளுக்கு வந்து குஷி நமக்கு எப்போ வரும் அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் குஷி வரும் அப்படி குஷியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா சதா வந்து பாபா கண் முன்னாடி இருந்துக்கிட்டே இருப்பார் தென்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பாபாவுக்கு கண்ணு முன்னாடியும் யார் இருப்பாங்க இந்த குஷியானவர்கள் தென்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது சொல்லின் மூலம் மாற்ற முடியாதவர்களை அதிர்வுகள் மூலம் மாற்ற முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ்லாம் தங்களுடைய அனுபவத்தை இருக்காங்க வாய் மூலமாக ஞானத்தை சொல்லி புரிய வைக்க முடியாதவர்களை அதிர்வுகள் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக அவர்களுக்கு சக்தியை கொடுக்கறது மூலமாக அவங்கள மாற்ற முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க கடைசி டைம்லலாம் மோஸ்ட்லி வாய் மூலமாக இந்த ஞானத்தை சொல்கிற அளவுக்கு டைம் இருக்காது ஏன்னா வினாசம் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் இருக்காது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைப்ரேஷன் தான் ஒர்க் ஆகும் அடுத்தது நிராகாரம் மற்றும் சாகாரம் அனைத்தும் ஒரே ஒரு தந்தையுடன் உறவு இருந்தது என்றால் பரிஸ்டா ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு பாபாவை வந்து நம்ம புள்ளியாக நினைக்கிறோம் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறோம் பிரம்மா பாபா உடம்புல பாபாவை போட்டு பாபு அவரை சாகாரத்துலேயும் நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரே ஒரு உறவு இருக்கணும் பாபா அப்படிங்கிற உறவு அவரை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்பாவை எடுத்துக்கலாம் கணவனை எடுத்துக்கலாம் குழந்தைய எடுத்துக்கலாம் மனைவியை எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன உறவு பிடிச்சிருக்குதோ ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம் எந்த உறவு இருந்தாலும் அவர்கிட்ட மட்டும் வைங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அந்த உறவு உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா பாபாவை குழந்தையாக்கிடுங்க எனக்கு வந்து அன்பு காட்ட கணவன் இல்லை மனைவி இல்லை அப்படின்னா அந்த உறவை பாபா கிட்டே கொண்டு வந்துடுங்க அந்த மாதிரி எது உங்ககிட்ட இல்லையோ அந்த உறவை அப்பா கிட்ட கொண்டு வந்துடுங்க அப்படிங்கிறாரு ஆனால் உண்மையிலுமே இருந்தாலும் கூட அந்த உறவுமே யார்கிட்ட தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்பா கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அங்கேருந்து பற்றுதல் வந்து விடுபட்டு அப்பா கிட்ட பற்று போகும் சரிங்களா அடுத்தது அனைத்து சாலைகளையும் மூடி விட்டு விட்டீர்கள் என்றால் புத்தி அலைவதிலிருந்து விடுபட்டு விடும் என்ன சொல்கிறார் பாபா அனைத்து சாலைகள் ஃபஸ்ட்டு இந்த பஞ்சபூதங்கள் கண் கா காது மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதை நஷ்டம் மூடிடுங்க ஏன்னா முக்கால்வாசி கண்ணு தான் மிகப்பெரிய மாயா இல்லைங்களா கண்ணு வழியாக தான் நிறைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் தப்பும் கூட அந்த கண்ணு வழியாக தான் பார்க்கவும் செய்யுது ஸோ அந்த சாலையை மூடிடுங்க அப்புறம் மன புத்தி சமஸ்காரம் சூட்சம சக்திகள் இருக்குது இல்லைங்களா மனத்தினால் தேவையில்லாத வீணான எண்ணம் வரும் சமஸ்காரம் பழைய சமஸ்காரத்தினால நம்மளுக்கு வீணான எண்ணம் வரும் புத்தி சரியில்லைனாலும் என்ன ஆகிடும் வீணான எண்ணம் வரும் அப்போ இந்த பஞ்ச தத்துவங்களான இந்த உடம்பு கர்ம இயந்திரங்கள் அப்புறம் அந்த மூணு சக்திகள் மனம் புத்தி சமஸ்காரம் எல்லாத்தினுடைய சாலையும் என்ன பண்ணின்னு சொல்லிடுறாரு மூடிடுங்க தேவையில்லாத விஷயத்தை மூடிட்டிங்க அப்படின்னாலே புத்தி அலைவதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க விடுபட்டுருவீங்க அப்படிங்கிறாரு அடுத்தது சதா சேவையின் உற்சாகத்தில் இருந்தீர்கள் என்றால் அதுவே மாயிடமிருந்து பாதுகொள்வதற்கான சாதனமாகும் இது வந்து உண்மையான சூப்பர் சூப்பர் பாயிண்ட் இது நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அமிர்த வேலையிலேருந்தே நம்ம இன்றைக்கி என்ன சேவை பண்ண போகிறோம் மனசா சேவை எவ்வளோ நேரம் செய்ய ஸ்தூல சேவை வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாக்கள் வரும்போது தான் நம்ம ஸ்தூல சேவை செய்ய முடியும் மனசா சேவை எப்போனாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த மனசா சேவை செய்ய செய்ய நம்மளுக்கு தானம் கொடுக்க கொடுக்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் காசு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே மகிழ்ச்சி நீங்கள் மனசா சேவை செய்யும் போதும் இருக்கணும் அது வந்து உள்ளபூர்வமாக செய்யும் போது அந்த மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி சதா சேவையின் உற்சாகத்தில் இருக்கணும் ஸ்தூலமாக செஞ்சாலும் சரி இல்லை வந்து மனசா சேவை செஞ்சாலும் சரி இல்லை குணத்தினுடைய சேவை செஞ்சாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களை வந்து கொஞ்சம் கூட கேப்பு கொடுக்காதீங்க ஒன்று பாபாவின் நினைவு இல்லை மன இல்லை சேவை இது ரெண்டு இதில் அப்படியே பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருந்தோம் இல்லை ரெண்டுமே முடியலையே அடுத்த டக்கு ஞானம் ஞானம் படி படிக்க ஆரம்பிச்சுருங்க அதுலேருந்து சேவை பண்ணுறீங்களா மனசா சேவை பண்ணுறீங்களா ஓகே அடுத்தது அதில் இந்த பாபா பாபாவின் நினைவு மனசே ரெண்டும் ஒன்றா வந்துடும் அப்படின்னுனா ஞானம் படிங்க ரெண்டுமே நீங்கள் மாற்றி 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 உங்கள் புத்தியை பிஸியாக வச்சுக்கிட்டே ஊக்கம் உற்சாகமாக ஏன்னா பாபாவை ஒரு ஒரு டைமும் நினைக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குஷி இருக்கும் ஏன்னா நம்ம சொர்க்கத்தில் பதவி அடைய போகிறோம் நாராயணன் ஆக போகிறோம் இவ்வளோ வருமானம் இவ்வளோ செல்வம் இவ்வளோ சொத்து கிடைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு குஷி இருக்கும் இல்லைங்களா அதை நினைக்க நினைக்கவே அந்த ஊக்க உற்சாகத்துலேயே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும் மாயா கிட்டேருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொன்று அடுத்த சூப்பர் பாயிண்ட்டுங்க மற்றவர்களை திருத்துவதற்கு பதிலாக ஒரு தந்தையிடம் சரியாக தொடர்பு வையுங்கள் மற்றவங்கள்ட்ட குறை பார்க்குறோம் இல்லை அவங்களோட குறையை நம்ம திருத்துறதுக்கு பதிலாக நம்ம அப்பா கிட்ட நம்ம தொடர்பு வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட குறையும் நீங்கிடும் எதிரில் வர ஆத்மாவோட குறையும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கிடும் அப்படிங்கிறத அப்பா சொல்கிறாரு சரிங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம அப்பா ரொம்ப அன்போடு நினைவு பண்ணுங்கள் ஒரு காதலனா நினைச்சி நினைவு பண்ணுங்கள் அப்படி நினைவு பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த உலகமே வந்து அழகாக தெரிகிறத நீங்கள் வந்து அனுபவம் செய்யலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தந்தை கிட்ட மட்டுமே நீங்கள் தொடர்பு வைக்கும்போது தான் அந்த அன்பு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கெட்ட ஆத்மா இல்லை வந்து எந்த ஒரு பயங்கர மோசமான சமஸ்கார ஆத்மா வந்தாலும் கூட அவங்க மேலே எந்த விதமான கெட்ட எண்ணமோ இல்லை வீணான எண்ணமோ அவங்களோட குறைகளை உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது எப்போது அப்படின்னா அப்பாவோட அன்பில் மூழ்கி இருக்கும்போது தான் அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவமாகும் இது நான் ஒரு டைம் வந்து அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப அப்பாவோட டைம் மூழ்கி இருக்கும்போது யாராவது வந்து கத்தி எடுத்து குத்துனாலும் கூட அவங்க மேலே நம்மளுக்கு போக வராது அந்த அளவுக்கு அன்பில் மூழ்கி இருக்கும்போது எதிரில் வந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் கூட அவங்க மேலே எந்த விதமான மாயாவோட அட்டாக்னு நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா ஓம் சாந்தி